23 வருடங்களில் என்னோடய ஜேர்னியை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய ரொம்ப ஆசை. ஒரு சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லலாம், ரெண்டு மூணு பேரை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தை, சரியா? அந்த குழந்தைக்கு வந்து சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தான், டான்சில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. டான்சிலெக்டமி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, போயிட்டாங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து நான் அன்றைக்கி வந்து ஆன் கால், நான் தான் டியூட்டியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு கால் வருது. வந்துட்டு இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து காஃப் பண்ணுறான், அப்பப்போ காஃப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளீட் ஆகுது. 2 நாள் கழித்து வணக்கம், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் வந்து இந்த மயக்கவியல் துறையில் வந்து 23 வருடங்களாக இருக்கிறேன். அதனால் 23 வருடங்களில் என்னோடய ஜேர்னியை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த துவக்க காலத்தில் இருந்த ஒரு மயக்கவியல் எப்படி அப்படியே ஒரு பெரிய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படி தான் சொல்லுவேன். அந்த டைமில் நான் எப்படி அனஸ்தீசியா கொடுத்தேன் ஒரு 21 வருடங்களுக்கு முன்னால், இப்பொழுது நான் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இப்போ சொல்லும் பொழுது, ஒரு சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லலாம், ரெண்டு மூணு பேரை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு குட்டி குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, சரியா? அந்த குழந்தைக்கு வந்து சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தான், டான்சில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2 வயது குழந்தை, டான்சிலெக்டமி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்போது வீட்டுக்கு போனோடனே நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து ஆன் கால், நான் தான் டியூட்டியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு கால் வருது. வந்துட்டு இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து காஃப் பண்ணுறான், அப்பப்போ காஃப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளீட் ஆகுது. 2 நாள் கழித்து இது நடந்தது வந்து, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து இது நடக்குது. ஒரு குட்டியாக ப்ளீட் வருது. நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு கேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து யூஸ்வலாக வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு டாக்டர்ஸ் இன்ட்யூஷன் வந்து, அது ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் தனக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும், எந்த பேஷண்ட்டை குறித்து ஒரு இன்ட்யூஷன் வந்தாலும் உடனே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். என்னோடய இன்ட்யூஷன் என்ன சொன்னிச்சுன்னா, இதை கொஞ்ச நேரம் விடு, உன்னோடய ஜூனியர் ஸ்டாட்டை விட்டுட்டு நீ போய் பாரு அப்படின்னு சொன்னிச்சு. உடனே நான் எமர்ஜென்சிக்கு போனேன். போய் பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து சின்ன, ஒரு ரொம்ப க்யூட் குழந்தை, அது வந்து காஃப் பண்ணுறான். நான் போகும்போது காஃப் பண்ணால் அந்த என்னோடய ஸ்டாஃப் நர்ஸ் வந்து காமிச்சாங்க. அதில் வந்து ஒரு சின்ன காஸ் பீஸில் நல்ல ஒரு குட்டி அமௌண்ட் ஆஃப் பிளட் தான், ஆனால் எனக்கு வந்து அலார்மிங்காக இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், ஒரு தியேட்டர் இருக்குது, அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த கேஸ் நான் போடணும். நான் வந்து அதுவுமே ஒரு எமர்ஜென்சி கேஸ், பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அறுவை சிகிச்சையிலும் சரி, மயக்க மருந்து கொடுப்பதிலும் சரி, நாம் எதை முக்கியத்துவம், நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு சொல்கிறேன், இது வந்து டாக்டர் அந்த நலம் பற்றியே கிடையாது, உலகின் எந்த விடயத்திலையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்க வேண்டும் என்று இதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ இது என்ன பண்ணேன்னா, நான் வந்து அந்த பேஷண்ட்கிட்ட, இன்னொரு பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க ஒரு வயதான பேஷண்ட், வயிற்றுவலி, பயங்கர சிவிய வயிற்றுவலியில் வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு டியூமர் இருந்துச்சு, அதை உடனடியாக ரிமூவ் பண்ண வேண்டும். ஆனால் அவங்கக்கிட்ட நான் போய் சொன்னேன், ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது, நான் பண்ணட்டுமான்னு கேட்டவுடனே அந்த வயதான பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க, தயவு செஞ்சு எனக்கு வந்து இப்படி இந்த வயசில் ஒரு பேரை குழந்தை இருக்கிறான், நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை போய் அட்டன் பண்ணுங்கள் டாக்டர், நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து இட்ஸ் நாட் தேட் சீரியஸ், நீங்கள் போய் அந்த குழந்தைய போய் பாருங்கள், அதற்கப்புறம் நீங்கள் வந்து என்னை அட்டன் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அந்த குழந்தையை, எனக்கு மைண்டில் வந்து அந்த குழந்தையை உடனடியாக க்யூர் பண்ணணும், உடனே அனஸ்தீசியா கொடுத்து இது பண்ண எல்லா டீம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு வந்து உடனே நாங்கள் வந்து மயக்க மருந்து கொடுக்குறோம். மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதற்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். அதாவது குட்டி ப்ளீட், அதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த மசில் எல்லாம் அழுத்தி அழுத்தி பிடிச்சி ப்ளீட் ஆகாமல் காப்பாற்றிட்டே இருக்குது. இப்போ மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்போது பயங்கர ப்ளீட் ஆகும், வாமிட் அப்படியே ஃபுல் பிளட்டாக வெளியில் வரலாம், வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கவும் நினச்சிக்கிட்டு தான் நம்ம மயக்க மருந்து கொடுக்கணும். இதுதான் அதோடய பெரிய ஆபத்தே, இதுதான். இதை வந்து நம்ம அறிந்து கொண்டு, இது தெரிந்து கொண்டு நம்ம செஞ்சால் காப்பாற்றி விடலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். அப்போது இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். அப்படி மயக்க மருந்து அப்படியே இன்டியூஸ் பண்ணுறேன், நரம்பு வழியாக செலுத்துகிறேன், செலுத்தி கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக வச்சுருக்கேன் குழந்தை பிளட் லைக் எனி திங். ஆனால் உடனடியாக செக்யூர் பண்ணி அந்த குழந்தைய ஒரு ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு குட்டி வெசல், அதாவது
குட்டி ஆர்ட்ரி தான் ப்ளீட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பிடிச்சிட்டாங்க என்னோடய இஎன்டி சர்ஜன் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உடனே நல்லாயிடுச்சு. அது வந்து சில சமயம் என்னென்னா ஒரு குட்டியாக அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு சில சமயம் வரும், வெரி ரேர் பட் வெரி காமன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது. அந்த குழந்தை ரொம்ப நல்லாயி போச்சு. அந்த குழந்தையை பற்றி இன்று நினைத்தால் கூட எனக்கு சிலிர்க்கிறது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு 4 நாள் கழித்து வந்து என்னை பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து எப்பயுமே அன்சங் ஹீரோஸாக தான் இருப்போம். எங்களை ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் எங்களோட டைம் குழந்தைகிட்ட. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே 3 விஷயத்த நான் கொடுக்கணும் குழந்தைக்கு இல்லை பேரண்ட்டுக்கு, பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். என்னென்னா கான்ஃபிடென்ஸ் நான் கொடுக்கணும். ஐயோ இவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும், எனக்கும் கான்ஃபிடென்ஸ். அதாவது மயக்க மருந்து நிபுணருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு கேர் கொடுக்கணும். நம்ம டச் வந்து எப்பயுமே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்னோடய ஜூனியர்ஸ், என்னோடய ஜூனியர் டாக்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விடயம் வந்து அடிக்கடி என்னென்னா, ஒரு டச் டு எனிபடி தட் கிவ்ஸ் கேர், அந்த ஒரு குட்டி ஒரு தொடுதல் வந்து எல்லாருக்கும் வந்து மிக சிறப்பாக ஒரு நமக்கு ஒரு அப்படியே ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஓகே இவங்க என்னை பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தூங்க போகிறீங்க, தூங்கி எந்திரிக்கணும். அதற்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதற்கான பலனை நம்ம மற்றவங்களுக்கு பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியும், நம்மளும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த குழந்தை வந்து என் கண் முன்னால் நின்று கொண்டே இருக்கிறார். இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொன்னேன். குழந்தை ரொம்ப நல்லாயிருக்காங்க, இப்போ கூட நல்லாயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா ஹீஸ் க்ரோன் அப் வெரி மச், ரொம்ப நல்லாயிருக்காங்க. இன்னொரு குழந்தையை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், பெரிய ஸ்டோரி தான் பட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 13 வயது பாப்பா, சின்ன பாப்பா, இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு கேஸ். என்னென்னா அது வந்து நிறைய ஸ்னோர் பண்ணுறா பாப்பா, வந்து நிறைய குரட்டை, மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது. அம்மாவோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதுதான் என்னுடைய இஎன்டி சர்ஜன் கிட்ட. அப்போது இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னென்னா அதாவது ரொம்ப நாளாக இருந்திருக்கு, ஆனால் இவங்க வரல, ஏதோ விளையாட்டு குழந்தை அப்படின்ட்டு. சில சமயம் ஏதோ ஒரு சின்னதாக வெளியில் தெரிகிற மாதிரி ஏதோ இது ஃபாரின் பாடி ஏதோ எடுத்து மூக்கில் போட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. காமிக்கும்போது எங்கள் இஎன்டி பார்த்துட்டு அவங்க ஷீஸ் அ வெரி குட் சர்ஜன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா மூக்கில் வந்து வளர்ச்சி பாலிப் அப்படின்வாங்க. அந்த பாலிப் வந்து யூஸ்வலாக ரொம்ப வெரி அன்காமன் வித் சில்ட்ரன். பார்த்தா ஃபுல் நோஸ், இந்த நோஸ்லேருந்து அந்த நோஸ் வரலையும் பிளாக்டு கம்ப்ளீட்டாக. அப்படியே அந்த ஃபோட்டோவை கூட நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பாலிப் இருந்துச்சு. அதை வந்து அதை எடுத்த பிறகு அதை ஆப்ரேஷன் பண்ணணும், ஜென்ரல் அனசி. ஏன்னா சின்ன குழந்தைக்கு வந்து நம்ம வந்து லோக்கலாக அந்த இடத்த மட்டும் மறந்து போக செஞ்சு பண்ண முடியாது, ஏன்னா குழந்தையால் தாங்க முடியாது. ஸோ ஒரு மயக்க மருந்து, முழு மயக்க மருந்து கொடுத்து அது வந்து சேலஞ்சிங் தான் ஃபார் த சர்ஜன் அண்ட் ஃபார் த அனஸ்தட்டிஸ்ட். வந்து மயக்க மருந்து நிபுணருக்கும் அது சேலஞ்சிங்கான ஒரு கேஸு. பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு. எடுத்த பிறகு 1 வாரம் கழித்து அதை எடுக்கிறதுக்கு முன்னால் அசஸ் பண்ணுறோம். இதை பற்றி நான் சொல்ல வேண்டும். அந்த குழந்தை வந்து 1 வாரம் கழித்து பார்க்கிறேன், அந்த குழந்தை வந்து ஸ்னோரிங் கிடையாது, அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஸ்னோர் பண்ணிச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பாருங்கள் என்னன்னு பாருங்கள். பேரண்ட்ஸ் தேங்க்யூ, மிகவும் நன்றி.